சமகாலச் சூழலில் ஏற்படுகின்ற சவால்களை சந்திக்கின்ற ஆற்றலை மாற்றுத்திறனாளிகள் வளர்த்து கொள்கின்றார்களா இல்லையா? விஞ்ஞான உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அழிவை நோக்கி. அதன் பின்னால் மாற்றுத்திறனாளிகளாகிய நாங்களும் ஓட வேண்டிய தேவை உண்டு. விண்ணப்பிரம்ப பயன்படுத்தி சுயமாக நடமாடுகின்ற செயற்பாடு எத்தனை பேர் நாங்கள் செய்கிறோம்? அப்படியென்றால் பார்வையற்றவர்கள் இன்றைக்கு தங்களுடைய போக்குவரத்தை குறைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா? அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி இன்று அவர்கள் சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருப்பது இன்று சமூகம் அடைந்தது. மேற்கத்திய நாடுகளில் ஒரு மாற்றுத்திறனாளி எத்தனையோ தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார். உங்களுடைய நன்கொடை எதுவும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் உழைத்து வாழுகின்றோம். கலைத்துறை போன்ற பாடங்களை மட்டும்தான் அதிகமான மாற்றுத்திறனாளிகள் படிக்கிறார்கள். ஆகவே சமத்துவமாக எல்லாத்தையும் கற்க முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. பின்னை நின்றெண்ணே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. ஆற்றல் மிக்க ஆளுமையாளர்களுடைய களமாயிருந்து பல தரமான நல்ல நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கிற டான் தொலைக்காட்சிக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு ஒரு அருமையான ஒரு பட்டிமன்ற அரங்கை இங்கே ஆற்றுகை செய்வதிலே நாம் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறோம். பட்டிமண்டபம் என்பது எதிரும் புதிருமான கருத்துக்களை வழங்கி ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்தாடல் செல்நெறிக்கு வழிவகுத்து அதனூடாக நல்ல சிந்தனைகளை தருகிற நோக்கத்தோடு தான் இந்த பட்டிமண்டபங்கள் அமையப்பெறுகின்றன. அந்த வகையிலே டிசம்பர் மாதம் 3ஆம் திகதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு இந்த பட்டிமன்ற ஆற்றுகை இங்கே இடம்பெறுகிறது. முதற்கண் டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பட்டிமன்ற ஆற்றுகையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பு சமகாலச் சூழலில் ஏற்படுகின்ற சவால்களை சந்திக்கின்ற ஆற்றலை மாற்றுத்திறனாளிகள் வளர்த்து கொள்கின்றார்களா இல்லையா, இதுதான் இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பு. இந்த பட்டிமண்டபம் ஏன் இந்த தலைப்பை உள்வாங்கியிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல் ஒரு சவால் மிகுந்த ஒரு சூழலாக இருக்கிறது. நெருக்கடிகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் முகம் கொடுக்கிற வகையிலே மனித வாழ்வு இன்றைக்கு இயங்கியலிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக மாற்றுத்திறனாளிகளும் இருக்கிறார்களா இல்லையா என்பதை ஒரு வாய்ப்பு பார்க்கிற களமாக இந்த பட்டிமன்ற அரங்கு விரிகிறது. எனவே நாம் இப்பொழுது இந்த பட்டிமன்ற அரங்கை இங்கே ஆரம்பிக்கிறோம். முதலில் இந்த பட்டிமண்டபத்தினுடைய முதல் பேச்சாளராக கரவெட்டி பிரதேச செயலகத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினுடைய தலைவர் முத்து சின்னராசா அவர்கள் இங்கே வருகிறார். முத்து சின்னராசா அவர்கள் ஒரு சிறந்த சேவையாளராகவும் தொழில் முயற்சியாளராகவும் இருந்து தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருப்பவர். சமகாலச் சூழலில் ஏற்படுகின்ற சவால்களை எதிர்கொள்கின்ற ஆற்றலை மாற்றுத்திறனாளிகள் வளர்த்து கொள்கிறார்கள் என்கிற அணியினுடைய தலைவராக முத்து சின்னராசா அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். சங்க காலத்து சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த மரபு தொடர் அணியிலே இன்று தமிழரவியாம் தமிழறியா அறிவியாக ஊற்றெடுத்து ஊடறுத்து தமிழ் ஆற்றலை வளர்க்கும் டான் டிவி ஊடக நிறுவனத்தினருக்கு எனது கோடி நன்றிகளை செலுத்தி கொண்டு எனது வாதத்துக்கு பெறுகின்றேன். இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்த ஆண்டவன் இந்த மாற்றுத்திறனாளிகள் என்னும் ஒரு சில தேவை உடையவர்களையும் படைத்தார்கள் என்பது எமது ஐதீகம். அந்த வகையில் இந்த மாற்றுத்திறனாளிகள் என்பவர் யார்? பிறப்பிலே சில குறைபாடுகளுடன் பிறந்த இந்த
பிறந்தவர்கள் ஏனைய பிற விளைவுகளாலும் நாட்டில் ஏற்படுகின்ற முரண்பாடுகளாலும் பலர்களை தோற்றுவித்த இந்த நிலைமையில் இந்த மாற்றுத்திறனாளிகள் என்பவன் பல சவால்களை எதிர்நோக்கி பல படிகளை தாண்டி இங்கே பல முன்னேற்ற பாதையிலே தன்னுடைய வாழ்வாதாரத்தை நார்த்தி கொண்டிருக்கின்றது ஒரு வெளிப்படையான உண்மை. அந்த வகையிலே இந்த மாற்றுத்திறனாளிகள் ஒரு ஞானம் நிறைந்தவர்கள். ஆன்மீக பணிகளோடு இந்த பயணத்தை ஆன்மீக பணிகளின் பற்றுதலோடு இந்த தங்களுடைய கைங்கரியங்களை செய்துகின்ற இந்த மாற்றுத்திறனாளிகள் ஞானம் மிக்கவர்கள். அந்த வகையில் அவர்களை எந்தொரு சவாலும் எதிர்கொள்ள முடியாது. அந்த வகையில் மாற்றுத்திறனாளி இன்று சர்வதேச மட்டத்திலும் சரி உள்ளூரிலும் சரி ஒரு தனக்கென ஒரு மற்றவர்களிடம் தங்கி வாழாமல் தனக்கென ஒரு வாழ்வியலை அமைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள். இன்று விஞ்ஞான உலகம் சிந்தனை மாற்றத்தில் விஞ்ஞான உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அழிவை நோக்கி. அதன் பின்னால் மாற்றுத்திறனாளிகளாகிய நாங்களும் ஓட வேண்டிய தேவை உண்டு. இன்று மாற்றுத்திறனாளிகளாகிய குடும்பங்கள் எதிர்நோக்கின்ற சவால்களை அவர்கள் இந்த ஆன்மீகத்தின் துணையோடு அதை வெற்றி கொண்டு பல சாதனைகளை செய்திருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்வாதாரங்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே சுயதொழில் முயற்சி இந்த சுய மற்றவரிடம் நாங்கள் தங்கி வாழக்கூடாது என்ற நோக்கத்திற்காக சுயதொழில் முயற்சிகளை செய்கின்றார்கள். சுயதொழில் முயற்சிகள் செய்து கொண்டு அதை சந்தைப்படுத்துவதற்கு அவர்கள் பல சவால்களை எதிர்கொண்டாலும் கூட அந்த சவால்களை தாண்டி அந்த தங்களுடைய சுயதேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றார்கள். இது முற்றிலும் உண்மையான ஒரு ஒன்று. அந்த வகையிலே மாற்றுத்திறனாளி எனப்பட்டவன் இன்று பல்வேறு காரணங்களால் உருவாக்கப்படுகின்றான். பொதுவாக இந்த அபிவிருத்தி என்ற போர்வையில் இந்த வீதிகளை செப்பனிடுவது, அந்த செப்பனிடுவதிலே மாற்றுத்திறனாளிகள் எதிர்நோக்கும் சவால்கள் அதிகம். அப்படி அதிகமாக இருந்தாலும் கூட அந்த சவால்களை தாண்டி இன்று வீறுநடை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல இன்று சுகாதாரம், இன்றைய சுகாதாரத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மாற்றுத்திறனாளிகள் கடந்த காலங்களிலே இந்த உயிர் கொள்ளும் கொரோனா என்ற அந்த கொடிய அரக்கனின் பிடியிலிருந்து தன்னை காத்து தன்னை குடும்பங்களையும் காத்த ஒரு தனித்துவமானவர்கள் இந்த மாற்றுத்திறனாளிகள். ஒரு கதவை மூடி இன்னொரு கதவை திறந்து விடுவதாகத்தான் நாங்கள் நினைத்து கொள்கின்றோம். இது ஆண்டவனுடைய ஒரு அனுக்கிரகம் என்றே சொல்லலாம். அந்த வகையில் மாற்று வலு, இந்த மாற்று வலுவை கொண்டவர்கள் என்ற உணர்வோடு மாற்றுத்திறனாளிகள் மாற்று வலு உடையோர்கள் என்ற பரிணாம மாற்றங்கள் ஆளாலே மாற்றங்கள் ஊடாக இந்த பயணிக்கின்ற இந்த மாற்றுத்திறனாளிகள் எனப்படுவோர் பல அவசௌரியங்களை எதிர்நோக்க வேண்டிய கட்டத்திலும் கூட தன்னுடைய மன உறுதியினுடைய வெளிப்பாட்டு தன்மையோடு அவன் அதை எதிர்கொண்டு முறியடித்து தன்னகத்தே தன் வாழ்க்கை பயணத்தை ஓட்டிக்கொண்டிருக்கின்றான். இன்று மாற்றுத்திறனாளிகள் சுகாதாரத்தை எடுத்துக்கொண்டால் உண்மையிலே இந்த சுகாதாரம் ஒரு கேள்விக்குரிய ஒரு சவால் மிக்க ஒரு நிகழ்வாக ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த அதையும் அவர்கள் அந்த சவாலையும் எதிர்கொண்டு
இந்த சுகாதாரத்துக்கு சுகாதார இதுகளை பேணி சுகாதார நலன்களை பேணி தங்களுடைய வாழ்வாதாரங்களை வாழ்க்கை நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் கல்வி, இன்றைய கல்வியிலே இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய பிள்ளைகள் அதி உச்சத்தினுடைய எல்லையில் இருக்கின்றார்கள். பள்ளி ஒரு காலத்தில் பள்ளி படிப்பை பிரதான படிப்பாக கொண்டவர்கள் அவர்கள் இன்று பெரிய கல்விமான்களாகவும் பெரிய அறிஞர்களாகவும் அன்று இருந்திருக்கிறார்கள். இன்று நிலைமை வேறு. மாற்றுத்திறனாளிகளுடைய பிள்ளைகள் கல்வியின் உச்சத்துக்கு செல்ல இருப்பார்களானால் அங்கே ஒரு பொருளாதாரம் ஒரு பக்கபலமாக இருக்க வேண்டும். அந்த பொருளாதாரத்தையும் அவர்கள் ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிள்ளைகளினுடைய தங்களுடைய குடும்பங்களினுடைய வாழ்வாதாரத்தை அதி உச்சத்தில் வைத்திருக்கிறார் என்பதே வெளிப்படையான உண்மை. அந்த வகையில் இந்த நேரத்தில் என்னுடைய இந்த அணி சார்பாக வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொண்டுள்ளேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது முத்து சின்னராசா அவர்கள் இந்த பட்டிமன்ற அரங்கை இங்கே ஆரம்பித்திருக்கிறார். சமகால சூழலில் ஏற்படுகின்ற சவால்களை சந்திக்கிற ஆற்றலை மாற்றுத்திறனாளிகள் வலுவாக கொண்டிருக்கிறார்கள் என்கிற அணி சார்பான கருத்துக்கள் அவரால் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர் குறிப்பாக சொல்லியிருக்கிற விடயம் என்னவென்றால், ஆத்மீக பலத்தோடு மாற்றுத்திறனாளிகள் சவால்களை எதிர்கொண்டு வருகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை இங்கே தந்திருக்கிறார். சமகால சூழலில் சவால்கள் மிகுந்த தருணங்களையெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் மிகவும் சிறப்போடு கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்தை முத்து சின்னராசா அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக, சமகால சூழலில் ஏற்படுகின்ற சவால்களை எதிர்கொள்கின்ற ஆற்றலை மாற்றுத்திறனாளிகள் வளர்த்து கொள்ளவில்லை என்கிற அணியினுடைய தலைமை பேச்சாளராக அழகு சந்திரகுமார் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைக்க இருக்கிறார். அழகு சந்திரகுமார் அவர்கள் நல்லூர் பிரதேச செயலகத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தராகவும் இசை விற்பனராகவும் தன்னுடைய பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறார். அழகு சந்திரகுமார் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. என்னுடைய தாய் தமிழை வணங்கி இங்கே ஒரு சிறப்பான பட்டி மண்டபத்திற்கு நடுவராக தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கருவி நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் மதிப்புக்குரிய தர்மசேகரம் ஐயா அவர்களே, என்னணி நண்பர்களே, எதிரணி நண்பர்களே, இங்கே டான் டிவியிலே பட்டி மண்டபத்தை பார்த்தும் கேட்டும் ரசித்து கொண்டிருக்கின்ற என்னிய ரசிக பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை தெரிவித்து கொண்டு பட்டி மண்டபத்திற்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய பட்டி மண்டபத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், மாறி வருகின்ற சமூக சூழலிலே சவால்களை சந்திக்கின்ற அந்த ஆற்றலை வளர்த்து கொண்டுள்ளார்களா இல்லையா என்பதுதான். அப்போ சவால்கள் என்ன, அதை சந்திக்கின்ற ஆற்றல்களை மாற்றுத்திறனாளிகள் வளர்த்து கொண்டுள்ளார்களா? இப்போ மாற்றுத்திறனாளிகள் என்ற கட்டக்கரைக்குள்ளே பார்த்தோம்னா, பார்வை அற்றவர்கள், பார்வை குறைபாடுகள், வாய் பேச முடியாதவர்கள், செவிப்புல பாதிப்புள்ளவர்கள், மற்றும்படி பிசிக்கலி மற்றும் மென்டலி ப்ராப்ளம் உள்ளவர்கள், இப்படி பல வகையானவர்கள் இங்கே மாற்றுத்திறனாளிகள் என்ற கட்டக்கரைக்குள்ளே உள்வாங்கப்படுகிறார்கள். அப்போ இவர்கள் இந்த மாறி வருகின்ற சூழல் என்பது எங்களுக்கு தெரியும். நிறைய சவால்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து என்றாலும் சரி, பொருளாதாரம் என்றாலும் சரி, கல்வி என்றாலும் சரி,
அல்லது குடும்ப வாழ்க்கை முறை என்றாலும் சரி, கலை என்றாலும் சரி, நிறைய சவால்களை நாங்கள் எதிர்கொண்டு இருக்கின்றோம். என்னுடைய சில கருத்துக்களை முன்வைத்து எதிரணி நண்பர் சொன்ன கருத்துக்களுக்கு நான் வரலாம் என்று நினைக்கிறேன். இப்போ போக்குவரத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், போக்குவரத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த போக்குவரத்து. அப்போ போக்குவரத்தை பொறுத்தவரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகவும் நெருக்கடியாக இருக்கின்றது போக்குவரத்து. பார்த்தோம்னு சொன்னால், இப்போ போக்குவரத்தில் பாருங்க, இப்போ பார்வையற்றவர்கள் வெள்ளப்பிரம்பை பயன்படுத்துவார்கள். அப்போ வெள்ளப்பிரம்பை பயன்படுத்தி எங்களை சுயமாக நாங்கள் நடமாடி செல்ல வேண்டும். அப்போ இந்த நடமாடி சென்றால் தான் நாங்கள் இதையும் செய்து கொள்ளலாம். அப்போ இந்த வெள்ளப்பிரம்பை பயன்படுத்தி சுயமாக நடமாடுகின்ற செயற்பாடு எத்தனை பேர் நாங்கள் செய்கிறோம் என்று பார்த்தோம்னு சொன்னால், மிகவும் அரிதானவர்கள் ஒன்று ரெண்டு பேர் சொல்லுவாங்க, வந்து சொல்லுவீன் நம்ம ஒரு சோறு போனால், ஒரு ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதம், ஒரு சோறு தின்னுட்டு போகலாம் தானே. அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால், ஒரு சில பேர் தான் இந்த வெள்ளப்பிரம்போல தினம் வேண்டாம், மற்ற பேருக்கு பக்கம் இருக்கு, மற்ற அந்த வெள்ளப்பிரம்பு தொடர்பான பயிற்சிகள் இன்மை, மற்ற வெள்ளப்பிரம்பை பயன்படுத்துறதுல அவர்களுக்கு ஆர்வம் இன்மை. என்ன இப்போ இருக்கிற பிரச்சனையும் அது காரணம், இப்போ லீசிங் நிறுவனங்கள் வந்து நிறைய வாகனங்கள் வந்து லீசிங்கில் கொடுக்கப்பட்டு போக்குவரத்து நெருக்கடியாகத்தான் இருக்குது. ரோட்டில் போகவே உண்மையாக பயமாக தான் இருக்குது, வெள்ளப்பிரம்பை கொண்டு போகவும் பயமாக தான் இருக்குது. சந்திரகுமார் அவர்களே, உங்களிடத்திலே ஒரு கேள்வி. வெள்ளைப்பிரம்பை பயன்படுத்தி கண்பார்வையற்றவர்கள் பயணம் செய்வது அருகி கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறீர்கள். அப்படியென்றால் பார்வையற்றவர்கள் இன்றைக்கு தங்களுடைய போக்குவரத்தை குறைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா? ஆமாம், போக்குவரத்து அதாவது இன்னொரு ஆளிலே தங்கி, இப்போ பார்த்தோம்னா ஒரு சில பேர் தான் வெள்ளப்பிரம்பை தாங்கி நடுவரவர்களே தனித்து போவார்கள். ஆனால் கணவீரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வேலைக்கு போகிறாக்கள்னு சொல்லி ஆறண்டாலும் சரி, இன்னொரு ஆளுண்ட மோட்டர் வெஹிக்கிளில் போவினோம், இல்லாட்டி சைக்கிளில் போவினோம், இல்லாத வாகனங்களை மறைச்சு போவினோம், இப்படி இன்னொரு ஆளுண்ட உதவியோடு போய் பாருங்க. மாற்றுத்திறனாளி நிறுவனங்களில் அமைப்புகள் கூட நடத்தப்படுகின்ற ஒரு சில நிகழ்வுகளிலே கூட ஒரு சில பேர் தான் தனித்துவார், இந்த தன்னம்பிக்கை. கணவேர் வந்து கூட்டிக் கொண்டு தான் ஆக்களை வரையணும், என்னென்று கேட்டால் நாங்கள் தனியே வர மாட்டோம். அப்போ இப்படி இருந்தால் என்னென்று நாங்கள் தனித்துவமாக ஆற்றலை வளர்த்து கொள்ள முடியும், வருகின்ற சவால்களை எவ்வாறு எதிர்கொள்ள முடியும்? அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் கல்வியை பாருங்க. கல்வியில் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நிறைய விஷயங்கள், இப்போ கணவேர் வந்து இப்போ ஒரு சில பேர் எல்லாரும் இப்போ படிச்சண்டு இல்லை, கணவேர் சுய தொழில் செய்கிறாக்கள் இருக்கிறோம். இப்போ படிப்பு கூட வந்து மாற்றுத்திறனாளிகள் படிப்பின்ற வீதத்தை கூட அதிகரிக்கலாம். இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால், குறிப்பிட்ட இலங்கையில் பார்த்தோம்னு சொன்னால், 2015 அறிக்கையின்படி 17,00,000 மேற்பட்டவர்கள் இந்த அங்க அவையினங்களை இழந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கணும். இதில் குறிப்பிட்ட ஆக்கள் தான் படிப்பில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடநெறிக்குள்ளான் ரெண்டு ஒன்று இருக்கும். என்ன இப்போ நவீன இதில் வந்து இப்போ பயன்படுத்தக்கூடிய வகையில் பார்த்த கம்ப்யூட்டரில் வந்தால் NBDA, யோஸ், மற்ற இந்த இப்போ இஸ்பீக், மற்ற இன்ஸ்டா ரீடர், அப்படி வந்து ஃபிங்கர் ரீடர்ன்னு சொல்லி நிறைய நாங்கள் அதை பயன்படுத்தி கல்விக்கூடாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு நிறைய எங்களுடைய இந்த மாறி வருகின்ற சமூக சூழல் தந்திருக்கிறது, நவீன சூழல். ஆனால் அதனை பயன்படுத்துகின்ற ஆற்றலை நாங்கள் எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், குறிப்பிட்ட ஆக்கள் தான். ஆங்கில அறிவுடையவர்கள் தேடி கற்றுக்கொண்டு போகிறார்கள், மற்றவர்கள் பார்த்தோம்னு சொன்னால் பின்தங்கி தான் காணப்படுகிறார்கள். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கல்வி, அடுத்தது தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையில் தொழில்நுட்பத்தில் நாங்கள் பின்னுக்கு தான் இருக்கிறோம் என்று சொன்னால், எத்தனை பேர் இந்த நான் சொன்னப்பட்ட கருவிகளை பயன்படுத்தக்கூடிய இந்த நாங்கள் காய்ச்சல் கூட சுயமாக பார்க்கக்கூடிய டோக்கிங் தெர்மாமீட்டர் இருக்கிறது, குளுக்கோமீட்டர் இருக்குது, அப்படி நிறைய வந்து இது நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் நாங்கள் பெற்றிருக்கோம்னு சொன்னால் இல்லை. இப்போ எதிரணி நண்பர் சொல்லியிருந்தார் சுயதொழில் செய்யணும்னு சொல்லி, ஆனால் சுயதொழில் வந்து எத்தனை பேர் செய்கிறோம்? அதான் சிவரண்ணா சொல்வார், ஏண்டா கொடுக்கணும் மட்டும் யோசிக்கிறீங்கள், பயிற்சி அவர் நல்ல எண்ணத்தில் சொல்வார், பயிற்சி நிறைய வளருங்கோ, பயிற்சியை கொடுங்கோ, அவைய வந்து சுயதொழில் செய்யட்டும், அது கூட அவர்கள் வந்து காலம்பூரா வாழ்க்கை கொண்டு நடத்தா, நல்ல ஒரு சிந்தனை. ஆனால் நான் சொல்லுவேன் சிவரணை, எத்தனை பேர் கொடுத்தா தான் வரியணும்? இப்படி பயிற்சி நெறியும்னு சொன்னால் ஒரு தரம் வரியும் இல்லை தங்கள் ஆற்றலை வளர்த்து கொள்றதுக்கு. அப்போ இப்படி இருந்தால் எவ்வாறு தங்கள் ஆற்றலை வளர்த்து கொள்ள முடியும்? மற்றவர் சொன்னார் சுகாதார இதில் வந்து கொரோனா காலத்தில் வந்து அதை எல்லோரும் பேணி பாதுகாத்து அது நாங்கள் இப்போ பிரம்பா மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சொல்லி நாங்கள் அப்படி ஒதுங்கி நிற்கிறது, தனித்துவமாக நிற்கிறது தான் பிரச்சனை. அது எங்கள் சவாலோட சவாலாக நாங்கள் எதிர்கொண்டு கொண்டு போகணும். அதை நாங்கள் மற்றதுனால் மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகள் உண்மையில தான் சுயதொழில் மற்றவர் தங்கி வாழாமல், ஆனால் எத்தனை பேர் அப்படி செய்கிறோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் அப்படி சவால்களை எதிர்கொண்டு வளர்த்து எடுக்கின்ற அந்த ஆற்றலை பெற்றிருக்கிறோம். அடுத்த நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த
சமையல் கூட, சமையல் கலைகளில் கூட எத்தனை பேர், நாங்கள் நிறைய பேர் தங்கி வாழ்றதான் இதாக இருக்கிறோமே தவிர மாற்றுத்திறனாளியை பொறுத்தவரையில் நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் இல்லை. எங்களால் முடியும் நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு. இப்போ வர நவீன இதில் வந்து இப்போ கணக்கை, இப்போ வாஷிங் மிஷின் கூட டோக்கிங்கில் வருது, அவன்களிலிருந்து எல்லாமே இருக்குது. அப்போ ஆகவே அதுகளை கையாளுகின்ற அந்த ஆற்றலை நாங்கள் எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம். அதே சமூக நிறுவனங்கள் கூட எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகள் வந்து கூட பயிற்சி நெறிகளை அவர்களுக்கு வழங்குவோம். மற்றதங்களுடைய அந்த அலுவலகங்களில் வேலை செய்கிறது கூட நாங்கள் இருக்கப்பட்ட வேலைகளை அதற்கு ஏற்றவாறு செய்கிறோமே தவிர எங்களுக்கென்று சொல்லி சில சர்க்குலர்கள் விட்டு அரசாங்கம் சில சட்ட திட்டங்களை ஏற்படுத்தி மாற்றுத்திறனாளிகளை அதிகமாக பயன்படுத்துகின்ற சூழலை வளர்த்து கொள்ளணும். அப்போ தான் நாங்களும் வளர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி எங்களால் இப்போ மாற்றுத்திறனாளியை பொறுத்தவரையில் வளர்த்து கொள்ளவில்லை என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இப்படி பார்த்தோம்னு சொன்னால் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். ஏன்டா மாறி வருகின்ற சமூக சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறி இருக்கிறோமான்னு சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எனவே இந்த சூழலிலே நாங்கள் ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறையவே வளர்த்து கொள்ள வேண்டிய தன்மை இருக்கின்ற நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் வந்துவிட்டது. எனவே வளர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் சமகால சூழலிலே எங்களுடைய வளர்த்து கொள்ளுகின்ற தன்மைகள் போதாது. வளர்த்து கொள்ளவில்லை என்று தான் சொல்லணும். குறிப்பிட்ட நபர்களை வச்சுக்கொண்டு நாங்கள் வளர்ந்துட்டோம்னு சொல்ல முடியாது. எனவே வளர்த்து கொள்ளவில்லை என்று கூறி டான்டிவிக்கும் டான்டிவிக்கும் பார்த்து கொண்டிருக்கிற ரசிய பெருமக்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமகால சூழலில் ஏற்படுகின்ற சவால்களை எதிர்கொள்கின்ற ஆற்றலை மாற்றுத்திறனாளிகள் வளர்த்து கொள்ளவில்லை என்கின்ற அணியினுடைய தலைவர் அழகு சந்திரகுமார் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற முக்கியமான விடயம் என்னவென்றால், குறிப்பாக கண்பார்வையற்றவர்களை ஒரு உதாரணமாக கொண்டு அவர்கள் சுயமாக நடமாடுகின்ற திறனை வளர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தும் அவ்வாறு செய்யாமல் பிறரில் தங்கி வாழுகிற நிலைமை ஒன்று இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை தந்திருக்கிறார். வெள்ளைப்பிரம்பு இருக்கிற பொழுதும் அதனை பயன்படுத்தாது அநேகர் ஏனியவர்களுடைய உதவியை நாடி நிற்கிற நிலைமை இருக்கிற பொழுது சவால்களை சந்திக்கிற அந்த ஆற்றலை இவர்கள் எவ்வாறு வளர்த்து கொள்கிறார்கள் என்று சொல்ல முடியும் என்கிற ஒரு கேள்வியை அவர் இங்கே முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு வலு இழப்புடன் கூடிய நபர்கள் ஒரு தங்கி வாழுகிற மனோபாவத்தோடு தங்களை பொருத்தி கொள்ளுகின்றவர்களாக இருக்கிற பொழுது இந்த சவால்களை எங்கனம் இவர்கள் கையாளப் போகிறார்கள் என்றும் அவர் கேட்கிறார். மாதன் மகேந்திரன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார். மாதன் மகேந்திரன் அவர்கள் கருவி நிறுவனத்தினுடைய ஒரு பணியாளராகவும் இயற்புலமையாளர் என்கின்ற தகமையோடு நல்ல பல கைங்கரியங்களை சமூக பணிகளை ஆற்றுகிற ஒரு ஆற்றலாளராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல இசையாளராக நல்ல ஒரு பாடலாசிரியராக எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் பல பதிவுகளை செய்த மாதன் மகேந்திரன் அவர்கள் ஒரு பட்டிமன்ற பேச்சாளராகவும் தன்னை முன்னிறுத்தி இருக்கிறார். மாதன் மகேந்திரன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். விநாயகனே புவினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேக்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம், தன்மையினால் தன்னில் கணிமில் பணிந்து எல்லாம் வல்ல விநாயக பெருமான் தாழ் பணிந்து இந்த பட்டிமன்றத்தில் தீர்ப்பை சிறந்தாழ்த்தி வழங்க இருக்கின்ற நடுவர் அவர்களே, இடது தரப்பு நண்பர்களே, எதிரணி நண்பர்களே, இந்த பட்டிமன்றத்தை ரசித்து கொண்டிருக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் அன்பு வணக்கங்களை தெரிவித்து கொண்டு தலைப்புக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். கனம் நடுவர் அவர்களையும் எனக்கு முன் பேசிய சந்திரகுமார் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் தற்போதைய சவாலை எதிர்நோக்கத்தை தவறிவிட்டார்கள் என்றும் அது மட்டுமல்லாது அவர்கள் அதை சந்திக்கவில்லை என்றும் கூறுவது நகைப்புக்கிடமானது.
ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகள் முன்பு எப்படி இருந்தார்கள், இப்பொழுது எப்படி இருக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் இந்த முடிவுக்கு வர முடியும். முன்னொரு காலத்திலே எமது மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று யாரும் அழைப்பதே கிடையாது. ஏனென்றால் அப்போது அவர்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கின்றதோ அதை சொல்லித்தான் இந்த சமுதாயம் அழைத்தது. அது மட்டுமல்ல, ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு குடும்பத்தில் இருப்பாரே ஆனால் அவர் வாழ்வதற்கு பொருத்தமல்லாதவர், வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர், அவர் இறைவனால் சபிக்கப்பட்டவர் என்ற எண்ணக்கருத்துக்களே விதைக்கப்பட்டு அவர்கள் இந்த சமூகத்தின் மத்தியில் ஒடுக்கப்பட்டவர்களாகவே இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் ஒரு மாற்றுத்திறனாளி வெளியில் வருகின்றான் என்று சொன்னால் அது அரிதாகவே காணப்படும். அது மட்டுமல்லாது, அவன் இன்னொருவருடைய உதவியுடன் தான் வருவான். ஆனால் இன்று நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த வீதியில் சென்றாலும் ஏதோ ஒரு மாற்றுத்திறனாளிகள் நடமாடிக்கொண்டிருப்பார்கள். இங்கே சந்திரகுமார் கூறினார், ஒரு சொற்பவர்கள் மட்டும்தான் இன்று அவர்கள் நடமாடுகிறார்களாம், மற்றவர்களெல்லாம் வீட்டில் இருக்கிறார்களாம். இங்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு கருத்தை சொன்னார். இங்கே எத்தனையோ இணையதளங்களை எல்லாம் சொன்னார், இவரெல்லாம் இவரோட மாற்றுத்திறனாளி இவ்வளவும் இவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் இவரை போல் எத்தனை பேரையும் அறிந்திருப்பார்கள். அது மட்டுமல்லாது, மாற்றுத்திறனாளிகள் என்று எடுத்து பாருங்கள், இன்று மாற்றுத்திறனாளிகள் நுழையாத இடமே இல்லை என்னும் அளவுக்கு அவர்கள் முன்னேறியிருக்கிறார்கள். கல்வித்துறையிலே அவர்கள் பெரும் சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, இன்று வணிகத்துறையில் அவர்கள், உங்களுக்கு தெரியும், எமது மாற்றுத்திறனாளிகள் எமது யாழ் பஸ் ஸ்டாண்ட், அதாவது பஸ் தரப்பு நிலையத்தில் கூட தமது சிறப்பான சேவையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வணிகத்துறையில் நீங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாது, இன்று கல்வியை எடுத்து பாருங்கள், இன்று மாற்றுத்திறனாளிகள் உச்சத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையில்லை. எல்லா துறைகளிலுமே அவர்கள் பரிணமித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கும்போது சந்திரகுமார் எதை வைத்து அப்படி அவர்கள் வளர்த்து கொள்ளவில்லை என்று, எதை வைத்து கூறுகின்றார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அன்பார்ந்த நடுவர் அவர்களையும், இப்பொழுது மாற்றுத்திறனாளிகள் எங்கே இருக்கிறார்கள்? இன்று மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்காகவே எத்தனையோ அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி இன்று அவர்கள் சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருப்பது இன்று சமூகம் அறிந்தது. இன்று யாழ் மாவட்டத்தில் கூட 20 மேற்பட்ட அமைப்புகள் இருப்பதாக நமக்கு அறிய கிடைக்கிறது. இந்த அமைப்புகள் எல்லாம் என்ன செய்கின்றது என்று கேட்டால், அவர்களுடைய ஆற்றல்கள், உரிமைகள், அவர்களுடைய அடையாளங்கள், அவர்களுடைய திறமைகள் அனைத்தையுமே இன்று உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காகத்தான் ஐயா இதெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் முடங்கி கிடக்கிறார்கள் என்று சொன்னால் இதையெல்லாம் அவர்களால் செய்ய முடியுமா? இல்லை அல்லவா? இதனை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயர் இல்லாத காலத்தில் இருந்ததை நீங்கள் வைத்துக்கொண்டு மாற்றுத்திறனாளிகள் இந்த சவால்களை எதிர்நோக்கவில்லை என்று நீங்கள் கூறுவது மிக வேடிக்கையான ஒரு விஷயம். இதனை தலையை கால் என்றும் காலை வால் என்றும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது அர்த்தமற்றதொன்றாகும். அது மட்டுமல்லாது, இன்று மாற்றுத்திறனாளிகள் இன்று நடமாடி திரிவதை எங்களுக்கு நல்லாக தெரியும். எமது மாற்றுத்திறனாளிகள் இப்பொழுது கண்பார்வையற்றவர்கள் எல்லாம் அவர்கள் கூறினார். இன்று எமது கண்பார்வையற்றவர்கள் சாதாரணமாக கடைக்குள் நுழைவதை பார்த்து கூட பலர் இவருக்கு கண் தெரியுமா இல்லையா என்று சந்தேகப்படுபவர்கள் கூட இருக்கிறார்கள். எமது நண்பர் அவர்கள் இவ்வாறு கூறினார். அதே போல எத்தனையோ சம்பவங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வக்கீல்களாகவும் மற்றும் ஏனைய துறைகளிலும் மாற்றுத்திறனாளிகள் இன்று பரிணமித்து இன்று உலகத்தையே வெல்லக்கூடியவர்களாக அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நான் இறுதியாகவும் உறுதியாகவும் குறிக்கொள்ள விரும்புகின்றது என்று சொன்னால், இன்று இந்த எதிரணியில் பேசுகின்ற மாற்றுத்திறனாளிகள் இல்லை என்று கூறுவதற்கு கூட அவர்களுக்கு துணிச்சல் இருக்கின்றது என்று சொன்னால், நிச்சயமாக அவர்களும் இந்த ஆற்றலை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தானே ஐயா பொருள் என கூறி
வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். சவால்களை சந்திக்கிற ஆற்றலை வளர்த்துக் கொள்கிறார்கள் என்கிற அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் மாதன் மகேந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அவர் குறிப்பிட்ட முக்கியமான விடயம் என்னவென்றால், முன்னிய காலத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது வலு இழப்புடன் கூடிய நபர்கள் மிக கணிசமான முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள். சமூக ரீதியாக அவர்கள் பெற்றிருக்கிற அடைவுகள் அவர்களுடைய வாழ்வியலிலே எதிரொலித்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு இருக்கிற பொழுது அவர்கள் சவாலை சந்திக்கிற ஆற்றலை வளர்த்து கொள்ளவில்லை என்று எவ்வாறு சொல்ல முடியும் என்று அவர் கேட்டிருக்கிறார். கதிரேசன் அன்பழகன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார். கதிரேசன் அன்பழகன் அவர்கள் சிறந்த தொழில் முயற்சியாளராக தன்னுடைய பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார். வர்த்தகத்துறையில் தனக்கென்று ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றிருக்கின்ற அன்பழகன் அவர்கள் சிறந்த கவிஞராகவும் தன்னுடைய பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார். கதிரேசன் அன்பழகன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். பாதை நெடியது, பயணம் கொடியது, ஆயினும் பாதை பிசகாது பயணம் தொடர்கிறது என்ற என் குருநாதரின் கவிவரிகளை நெஞ்சில் நிறுத்தி, இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக வீற்றிருக்கும் எனது பாடசாலை நண்பனும் இன்றைய கூட வருபவருமாக இருந்து கொண்டு கருவி ஸ்தாபகருமாக இருக்கின்ற கனகலிங்கன் தர்மசேகரம் அவர்களே, என் சார் அணியினரே, எதிரணியினரே, இந்த பட்டிமன்றத்தை மாற்றுத்திறனாளிகள் தினமான டிசம்பர் 3ஆம் தேதி ஆகிய இன்று பார்வையிட்டு கொண்டிருக்கும் டான் தொலைக்காட்சி ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய இந்நேர வணக்கங்கள். இப்போ இங்கே ஒரு கேள்வி ஒன்று எழுது என்னென்னு சொன்னால், மாற்றுத்திறனாளிகள் வந்து திறமைகளை வளர்த்திருக்கிறார்களா இல்லையான்றது கேள்வி. ஆனால் இங்கே வளர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் கேட்கிறேன், நீங்கள் இந்த இலங்கைக்கு போக வேண்டாம், உலகளாவிய ரீதியில் பார்க்க வேண்டாம், யாழ்ப்பாணத்தில் ஏறக்குறைய 10,000-க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இங்கே இருக்கிறார்கள். இந்த 10,000-க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளில் எத்தனை பேர் சமூக மயமாக்கலுக்குள்ளே வந்திருக்கிறார்கள் என்றது இங்கே கேள்வி. 10,000 பேர் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு விடா நீங்கள் சென்று இன்றைக்கு பார்க்கலாம். பார்த்தால் இன்றும் மாற்றுத்திறனாளிகள் நலிவுற்ற நிலையில் இருக்கிறார்கள். அப்போ 10,000 பேருக்குள்ள ஒரு 100 பேர் மட்டும் வெளியில் நடமாடி திரிகிறதை வச்சுக்கொண்டு, அல்லாட்டி ஒரு 150 பேர் நடமாடி திரிகிறதை வச்சுக்கொண்டு, நீங்கள் எப்படி சொல்ல முடியும் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய ஆற்றலை வளர்த்திருக்கிறார்கள் என்று? அங்கொன்றும் இங்கொன்றும் நடப்பதை பார்த்துவிட்டு நாங்கள் முடிவுக்கு வரக்கூடாது. இது நான் சொல்கிறது யாழ் மாவட்டத்தில் மட்டும், நீங்கள் அங்கால போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, இதுகளெல்லாம் நீங்கள் பார்க்க வேணும். ஆனால் நான் சொல்கிறது இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் நடக்கிற பிரச்சனை. அப்போ என்னுடைய வாதம் என்னென்று சொன்னால் வளர்த்துக்கொள்ளவில்லை. ஏன் என்று சொன்னால், என்னுடைய நண்பர் சந்திரகுமார் சொன்னார், இந்த போக்குவரத்து பிரச்சனை, போக்குவரத்தில் கூட இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் வந்து புறக்கணிக்கப்படுகிற நிலைமை இருக்குது. அப்போ அந்த புறக்கணிக்கப்படுகிற நிலைமையை தட்டி கேட்கின்ற ஆற்றல் அந்த மாற்றுத்திறனாளிக்கு இல்லை. உண்டு. இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சந்திக்கு சந்தி நிறுவனம் இருக்கு ஐயா. ஆனால் அந்த நிறுவனத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளே சில நிறுவனங்கள் புறக்கணிக்கிறது, சில நிறுவனங்கள் அவர்களை பாகுபாடு படுத்துகிற நிலைமை இருக்குது. அவன் எங்கே ஐயா போய் தன்னுடைய பிரச்சனை அந்த நிறுவனத்தோட கதைக்க முடியாது, வெளியில் போய் சொல்ல முடியாது. வெளியில் சொன்னாலும் கேட்கின்றவர்கள் அதுக்கு தீர்வு இல்லை. அப்போ அந்த நிறுவனத்தில் ஏற்படுற பிரச்சனையை கூட அவன் தனக்குரிய பிரச்சனையை எதிர்கொள்கிற ஆற்றலை அவன் அங்கே வளர்த்துக்கொள்ள இல்லை. என்றால் அவன் தனி நிறுவனம் என்று போராடி கொண்டு தான் இருக்கிறானே தவிர தீர்வை தேடுவதற்கு அவனுக்கு அந்த ஆளுமை இல்லை, வளர்த்து கொள்ளவில்லை. இரண்டு. மூன்றாவது, இந்த உங்களுக்கு தெரியும் இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம், சும்மா ஏதோ சொல்கிறீங்க டெக்னாலஜி டெக்னாலஜி. என்னுடைய அணித்தலைவர் சந்திரகுமார் கேட்டது போல் இப்போ டாக்கிங் மிஷினில் கணக்க வந்துட்டுது. ஆனால் இத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கு அது பாவிக்கக்கூடிய வசதி இருக்குது, அல்லது அது பாவிக்கக்கூடிய அறிவு இருக்குது.
அந்த அறிவை யார் வழங்குகிறார்கள்? அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் வெறுமனே வந்திருக்கு, ஆனால் அதை பயன்படுத்தும் ஆற்றலை மாற்றுத்திறனாளிகள் வளர்த்து கொள்ளவில்லை. இங்கே இருக்கு பிரச்சனை. இப்போ இதுகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தது கல்வி. கல்வியில் வந்து ஒரு சிலர் கல்வியாளர்கள் இருக்கிறார்கள், நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் விகிதாசாரத்தில் 17 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருப்பதாக என்னுடைய அணைத்தலைவர் சொல்லியிருந்தார். இலங்கையில் அந்த 17 லட்சம் பேரில் இத்தனை பேர்கிட்ட கல்வித்தகமை இருக்கு, இத்தனை பேர் கல்வி கற்று இன்றைக்கு ஒரு துறை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். விகிதாசாரம் தாங்கள் இல்லை என்று சொல்ல வரவில்லை, விகிதாசாரத்தில் குறைவு. அங்கு பார்த்தால் 17 லட்சம் பேரில் நீங்கள் ஒரு 5000 பேர் கல்வி கற்று ஏதோ செய்துட்டாங்கன்றதுக்காக அது முழுமையடையவில்லை. 99.5% அங்கே சரிவு இருக்கிறது. ஆகையால் அங்கு மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளவில்லை. இது அடுத்தது. அப்போ நீங்கள் எப்படி சுத்தி வளர்ச்சி சொன்னீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் ஒரு மாற்றுத்திறனாளி எத்தனையோ தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறான். அந்த மேற்கத்திய நாடுகள் அன்றைக்கு அந்தந்த நாட்டில் அவனுக்குரிய வசதி வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ எங்களுடைய நாட்டில் எங்களுடைய பொருளாதார கட்டமைப்புக்கு அமைவாக இன்றைக்கு நாங்கள் அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா? இன்றைக்கு ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு கண் தெரியாதவன் கார் ஓடுறான், முடியுது அவனால். ஆகவே அவங்க என்னுடைய பார்வையில் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் இதை மேலும் பேச முடியாது, மணி அடித்து விட்டது. ஆகவே என்னுடைய இந்த இதனை சுருக்கி கொண்டு அடித்தது மணி முடிந்தது என் பணி என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த டான் டிவிக்கு க்கும் யாழ் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அமைப்புக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. இப்பொழுது கதிரேசன் அன்பழகன் அவர்கள், மாற்றுத்திறனாளிகள் சவால்களை சந்திக்கிற ஆற்றலை வளர்த்து கொள்ளவில்லை என்கிற அணி சார்பான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற முக்கியமான விடயம் என்னவென்றால், விகிதாசார அடிப்படையிலே மாற்றுத்திறனாளிகள் இங்கு எந்தவிதமான வாய்ப்புகளையும் பயன்படுத்துகிறவர்களாக இல்லை என்கிற ஒரு செய்தியை தந்திருக்கிறார். 17 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் சில அடைவு மட்டங்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக எல்லோரும் சவால்களை சந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்கிற அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார். இவற்றிற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மாற்றுத்திறனாளிகள் சவால்களை சந்திக்கிற ஆற்றலை கொண்டிருக்கிறார்கள் என்கிற அணியினுடைய 3வது பேச்சாளர் எட்வர்ட் பெலிக்ஸ் ஜோய் அவர்களை சார்கிறது. எட்வர்ட் பெலிக்ஸ் ஜோய் அவர்கள் ஒரு உள சமூக பயிற்றுவிப்பாளராகவும் சிறந்த தொழில் முயற்சியாளராகவும் தன்னுடைய கடமைகளை ஆற்றி கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் யாழ் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினுடைய தலைவராகவும் இருந்து சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். எட்வர்ட் பெலிக்ஸ் ஜோய் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். இந்த பட்டிமன்ற அவையில் நடுவராக வீற்றிருக்கின்ற எங்கள் நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்திலே வாத பிரதிவாதங்களை வைப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கும் எம் சக அணி அங்கத்தவர்களே மற்றும் எம் எதிரணி அங்கத்தவர்கள் அனைவரையும் இங்கே சிரம் தாழ்த்தி, இன்றைய இந்த பட்டிமன்றத்தில் சமகால சூழலில் ஏற்படுகின்ற சவால்களை சந்திக்கின்ற ஆற்றலை மாற்றுத்திறனாளிகள் வளர்த்து கொள்கிறார்களா இல்லையா என்கின்ற இந்த வாதத்திலே நான் மாற்றுத்திறனாளிகள் சவால்களை எதிர்கொள்கின்ற ஆற்றலை வளர்த்து கொள்கிறார்கள் என்று அணி சார்பாக இறுதியாக இங்கே கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கின்றேன். எம்முடைய எதிரணியினர் இங்கே மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய ஆற்றலை வளர்த்து கொள்ளவில்லை என்கின்ற பிரதிவாதத்திலே இங்கே முன்வைத்த கருத்துக்களை நான் சற்று அலசிக்கொண்டு என்னுடைய கருத்துக்கு செல்லலாம் என்றிருக்கின்றேன். இங்கே எதிரணியினர் அவர்கள் இந்த இடத்தை அணுகி இந்த இடத்திலே ஒரு பட்டிமன்றத்தை ஆற்றுகின்ற திறனை கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஆற்றலை வளர்த்து கொள்ளாமலா இங்கே வந்திருக்கிறார்கள் என்ற என்னுடைய கேள்வியை நான் வைக்கின்றேன். நடுவர் அவர்களே, உதாரணமாக நான் இங்கே உதாரண புருஷனாக நான் இங்கே முன்வைக்கின்ற ஒரு விடயம், எங்களுடைய நடுவர் அவர்கள் ஒரு நிறுவனத்தை இயக்கி அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியை ஒரு தளத்திலே வைத்துவிட்டு இங்கே உட்கார்ந்திருக்கின்றார். அதுதான் அந்த கருவி நிறுவனம். இன்று எங்களுடைய பஸ் தரிப்பு நிலையங்களிலோ வல்லாவிட்டால் பிரயாணம்
செய்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு சேல்ஸ்மேன், அதாவது விற்பனையாளர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். மாற்றுத்திறனாளி விற்பனையாளர்கள் அங்கே அவர்களை பார்க்கும் பொழுது அந்த கருவி நிறுவனத்தின் உடைய அந்த செயற்பாடு அங்கே பிரதிபலிக்கின்றது. ஒரு விடை நம்முடைய எதிரணி தலைவர் பேச்சாளர் ஒருவர் சொன்னார், அவருடைய நான் இயல்பாக பேசும் பொழுது ஒரு விடயம் சொன்னார், ஒரு நபர் இரண்டு விற்பனையாளர்களை சந்தித்து அவர்களை பார்த்து இறக்கப்பட்டு ஒண்டகோணம் சிறு பணத்தொகையும் அவர்களிடம் கொண்டு கொடுத்தாராம். இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய சார்பாக நான் உங்களுக்கு இதை அன்பளிப்பாக தருகின்றேன் என்ற பொழுது அந்த மாற்றுத்திறனாளி சகோதரிகள் சொல்லியிருக்கின்றார்கள், ஐயோ வேண்டாம், இது எங்களுக்கு வேண்டாம், எங்களிடத்தில் இருக்கின்ற இந்த பொருளை நீங்கள் வேண்டினீர்கள் என்றால் இது எங்களுக்கு உதவியாக இருக்கும், உங்களுடைய நன்கொடை எதுவும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் உழைத்து வாழுகின்றோம், நாங்கள் உழைத்து வாழும் வர்க்கத்தினர் என்று அங்கே அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதை நான் இங்கே பதிவு செய்கின்றேன். ஏனென்று சொன்னால், இந்த காலகட்டத்திலே நாங்கள் இந்த சமகால சூழ்நிலையிலே பொருளாதார சிக்கலில் மாட்டியிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் எவரிடமும் சென்று கையேந்தும் நிலைமைக்கு நாங்கள் ஆளாகவில்லை என்பதை நான் இங்கே ஆணித்தரமாக கூறுகின்றேன். எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் பலர் தங்களுடைய சுய தொழில் முயற்சியினாலே இயலாமை உடைய நபர்கள், இயலுமையுடைய நபர்களுக்கு வேலை வழங்குகின்ற ஆற்றல் மிக்கவர்களாக இங்கே இருக்கின்றார்கள் நடுவர் அவர்களே. உதாரணமாக பலரை நான் இங்கே காட்ட முடியும். ஒரு சிலர் என்ற வார்த்தை இங்கே பிரயோகிக்கப்படுகின்றது. ஒரு சிலர் அல்ல, நாங்கள் அதாவது மாற்றுத்திறனாளிகளுடைய வீதங்களை பார்க்க வேண்டும். சிலர் முழுமையாக மாற்றுத்திறனாளிகளாக இருப்பார்கள், அதாவது டிசபிலிட்டி, முழுமையான அங்கவீனம், அங்க இழப்புகளாக இருப்பார்கள், பகுதியான அங்க இழப்புகளாக இருப்பார்கள். அவர்களை நாங்கள் கணிக்க வேண்டும், அவர்களுடைய எண்ணிக்கையை கணிக்க வேண்டும். உதாரணமாக ஒரு படுக்கையில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளி அவன் சோபிக்கவில்லை என்று நாங்கள் இங்கே குற்றம் சாட முடியாது. நடமாடி திரிகின்ற, அல்லாவிட்டால் தங்களால் நடமாடக்கூடிய இயலுமையை வளர்த்து கொள்கின்ற மாற்றுத்திறனாளிகள் அங்கே அவர்கள் இந்த சமகால சூழ்நிலையிலே எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை கையாளுகின்ற ஆற்றல்களை வளர்த்திருக்கின்றார்களா என்பதை நாங்கள் கேட்கும் பொழுது இங்கே எங்களுடைய இந்த அவையிலே இருக்கின்ற பார்வை புலனற்ற அல்லது பகுதி அளவிலே அங்க குறைபாடானவர்கள் பலர் வெளியிலே சென்று தங்களுடைய கர்மங்களை தாங்களே ஆற்றக்கூடிய ஆற்றல்களை வளர்த்திருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. இதைத்தான் நான் இங்கே கூற வந்திருக்கின்றேன். எங்களுடைய தலைப்புகளை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக எங்களுடைய சங்கங்கள் தங்களுடைய செயற்பாடுகளை செய்வதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றார்கள் மற்றவர்கள் என்கிறார்கள். மற்றவர்களை நாங்கள் சாட்டுவது தவறு. எங்களுடைய மன உறுதி, மன வலிமையின் ஊடாக நாங்கள் எங்களுடைய இயலாமைகளை இயலுமைகளாக மாற்றிக்கொண்டு இன்று உலகிற்கு சவால் விடும் அளவிற்கு எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே ஆணித்தரமாக கூற விரும்புகின்றேன். கல்வித்துறையிலும் சரி, கலைத்துறையிலும் சரி, விளையாட்டுத்துறையிலும் சரி, அல்லாவிட்டால் எங்களுடைய வேறு வேறு துறைகளிலும் சரி, தங்களுடைய ஆற்றல்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள், வளர்த்து கொள்ள ஆசைப்படுகின்றார்கள், பயிற்சிகளை பெறுகின்றார்கள், சுயதொழில் முயற்சிகள் ஈடுபடுகின்றார்கள், சுயதொழில்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு டான் டிவி தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாற்றுத்திறனாளிகள் சவால்களை சந்திக்கிற ஆற்றலை வளர்த்து கொள்கிறார்கள் என்கிற அணியினுடைய மூன்றாவது பேச்சாளர் எட்வர்ட் ஃபெலிக்ஸ் ஜோய் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்திருக்கிறார். இயலாமை உடைய நபர்கள் இயலுமை உடைய நபர்களுக்கும் வேலைவாய்ப்புகளை வழங்குகிற ஒரு தன்மை இப்பொழுது உருவாகியிருக்கிறது. அப்படியென்றால் சவால்களை சந்திக்கின்ற அந்த திறனை மாற்றுத்திறனாளிகள் கொண்டிருக்கிறார்கள் என்று தானே அர்த்தம் என்று ஜோய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் சவால்களை சந்திக்கிற ஆற்றலை வளர்த்து கொள்ளவில்லை என்கின்ற அணியினுடைய மூன்றாவது பேச்சாளர் செல்லத்துறை பிருந்தாவரன் அவர்கள்
இளம் சைவ புலவராக மகுடம் சூடி முகாமைத்துவ உதவியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பட்டிமண்டப அரங்குகளிலும் தன்னுடைய கருத்தாடல்களை முன்வைத்து கொண்டு வருபவர். ஒரு சமூக பணியாளராகவும் தன்னை நிலைநிறுத்தியிருக்கிற செல்லத்துறை பிருந்தாவரன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பு வாதிகளே, என் தரப்பு வாதிகளே, டேன் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். சமகால சூழலில் ஏற்படுகின்ற சவால்களை சந்திக்கின்ற ஆற்றலை மாற்றுத்திறனாளிகள் வளர்த்து கொண்டுள்ளார்களா இல்லை என்பதே எங்களுடைய வாதம். மாற்றுத்திறனாளிகள் வளர்த்து கொண்டு கொள்கிறார்களா? ஏன் நாங்கள் இல்லை என்று கூறுகின்றோம் என்றால், எனக்கு முன்பு பேசிய ஃபிக்ஸ் அவர்கள் சொன்னார், பலகாக சொன்னார், இந்த கலையகத்திலே வந்து ஒரு பற்றித்த மண்டபம் நடத்துகின்றோம் என்றால் நாங்கள் வளர்ந்துள்ளோம் உண்டு. ஆனால் இந்த கலையகத்திலே இந்த ஒலி வாங்கியை கையில் எடுப்பதற்கு உதவி தேவை என்பதால் நாங்கள் வளர்ந்து கொள்ள இல்லை என்று கூறுகின்றோம். வளர்ச்சி என்பது முழுமையாக இருக்க வேண்டும் என்பதை கூறுகின்றோம். வளர்ந்துள்ளது என்று சொன்னார்கள். ஆனால் பொறியின்மை யாவருக்கும் பழியன்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி வள்ளுவன் சொல்லுகின்றான். உடல் குறையல்ல, செய்ய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாமல் இருப்பதே குறை என்று சொல்லுகின்றான். 2000 வருடங்களுக்கு முன்பு இதே மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரச்சனை இருந்தது. அன்றும் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் உணர்த்தப்பட்டுள்ளது. வாழ்விற்கு தகுதியானவர் என்று நாங்கள் கல்வியிலே முன்னேறிவிட்டோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் கல்வித்துறையை எடுத்துக்கொண்டோமானால் நாங்கள் சில பாடங்களை மட்டும், கலைத்துறை போன்ற பாடங்களை மட்டும்தான் அதிகமான மாற்றுத்திறனாளிகள் படிக்கிறார்கள். ஆகவே சமத்துவமாக எல்லாத்தையும் கற்க முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் நாங்கள் கல்வியிலே வளரவில்லை. கூறலாமா இல்லையா? நாங்கள் இன்று வீதிகளே கடக்க முடியும் என்று சொன்னார்கள். நாங்கள் கூறுகின்றோம், முழுமையான வளர்ச்சி என்பது வீதிகளில் பூர்ணமாக இருக்க வேண்டும். மக்கள் அதை வழங்க வேண்டும், அரசு திணைக்களங்கள் அதை வழங்க வேண்டும். ஆனால் இன்று எங்களுக்கு அந்த வசதி இருக்கிறதா? நான் வீதிகளை இலகுவாக கடக்க முடியுமா? அது வெளிநாடுகளை எடுத்துக்கொண்டோம்னா பல தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றார்கள். இன்று எங்களிடம் இல்லை. நாங்கள் எப்படி வளர்ச்சி அடைந்துள்ளோம்? ஏற்கனவே சொன்னார்கள், கல்வியிலே மிக குறைந்த அளவில் கற்றவர்களே எங்களிடம் உள்ளார்கள். நாங்கள் சமத்துவமாக மற்றவர்களோடு வாழ்கின்ற வாழ்க்கையைத்தான் முழுமையை சொல்ல முடியும். இன்று பல பேர் படித்தும் தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த சவால்கள் இல்லாமல் அவர்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமா இருந்தால் அதெல்லாம் வெற்றி பெற்றிருக்க முடியும். சொன்னார்கள், யாழ் மாவட்டத்திலே 20 அமைப்புகளுக்கு மேலே இருக்குது என்று. இந்த மாற்று வலுவலோருக்கு சேவை செய்கிறது. 20 அமைப்புகள் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் மறைமுகமாக கூறுகின்றோம். இன்று இதிலே நிறுவனர் ஒருவர் கூட இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஏன் நிறுவ வேண்டிய அவசியம்? ஒரு முழுமை அடையாத ஒரு சமூகம், அதை நிறுவ வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நாங்கள் முழுமை அடைந்திருந்தால் இந்த நிறுவனங்கள் எங்களுக்கு தேவையில்லை, இந்த அமைப்புகள் எங்களுக்கு தேவையில்லை என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கண்டுகொள்ள வேண்டும். விளையாட்டுத்துறையில் எங்களுடைய வல்லுநர்கள், இந்த இயலாமைக்கு உட்பட்டவர்கள் எத்தனை வீதம் சாதித்துள்ளார்கள்? எங்கே இருக்கு விளையாட்டுக்கான சிறந்த களம் அமைப்பு? எங்களிடம் இல்லை. இந்த நவீன சவால்களை சந்தித்து வாழக்கின்ற வசதி எங்களுக்கு இருக்குதா என்ற பல கேள்விகளை கேட்க வேண்டும். சுகாதாரத்துறைகளை சொன்னார்கள். சுகாதாரத்துறையிலே ஒரு வைத்தியசாலையிலே எங்களுக்கு ஒரு சிகிச்சை வருவதாக இருந்தால் கூட எங்களால் முழுமையாக போய் பெற்றுக்கொள்ள முடியுமா? இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல், அல்லது எங்களுக்கு வீடுகளுக்கு வந்து வைத்தியம் செய்ய முடிகிறதா? இல்லை வேற வாகன வசதியாவது இருக்கிறதா? எந்த துறையில் மாற்றுத்திறனாளிகளுடைய சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஏன் நான் சொல்றேன், பல இடங்களிலே சாய்தல் வசதிகள் இல்லை, வாகன தயாரிப்பு வசதிகள், வாகனம் கொண்ட விடுறதுக்குரிய தரிப்பிடங்கள் இல்லை. ஆகவே நான் சொல்றேன், முழுமை என்பது நாங்கள் அந்த இடங்களிலே நாங்கள் சுகமாக வாழக்கூடிய ஒரு நிலை எல்லாம் சவால்களாகத்தான் இருக்கிறது. இந்த சவால்களை சந்திக்க முடியாமல் பல பேர் முடங்கி இருக்கின்றார்கள், பல பேர் வீடுகளுக்குள்ளே இருக்கிறார்கள், வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது, பல பேர் தொழிலை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. இன்று இந்த அவையிலே இருப்பவர் அரசு ஊழியர்கள், ஆனால் அவர்கள் சுயமாக தனியாக தங்களுடைய வேலைக்கு ஒவ்வொரு நாளும் சென்று வருகிறார்களா என்பதை நான் கேள்வியாக வைக்கின்றேன். ஏன் 800 பேருடைய உதவியோடு வாழ்கின்ற வாழ்க்கை தான் எங்களை மத்தியிலே இன்று நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது.
இதே இடங்கள் நாங்கள் வெளிநாடுகளில் வைப்போம் என்றால் ஒரு தற்சுயமாக தனியாக தன்னுடைய வேலைகளை செய்ய முடியும். அதுதான் அபிவிருத்தி. அங்கே எங்களுக்கு சவால் இல்லை. மாற்றுத்திறனாளிகள் என்பதே சவால் இல்லாத ஒரு நிலை இருக்கும். அரசியம் மக்களும் அந்த வசதிகளை செய்து கொடுத்திருப்பார்கள். சகல துறைகளிலும் தொழில்நுட்பத்துடன் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது எங்களுக்கு அத்தியாவசியம் என்று ஜூவன் வரைக்கும் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏன் அந்த வசதிகள் எங்களுக்கு தேவை? இன்றைய காலம் மிகவும் கட்டடக்கலையாக இருந்தாலும் சரிதான், இசைத்துறையாக இருந்தாலும் சரிதான், கல்வித்துறையாக இருந்தாலும் மிகவும் ஒரு வேகமான வளர்ச்சியை கண்டு கொண்டு வருகிறது. இந்த வேகத்தை ஓடு இந்த மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இன்று இல்லாமல் உள்ளது. அதனால தான் அவர்கள் பின்னுக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நவீன வசதிகளை சந்திக்கின்ற ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் வளர்த்து கொண்டு உள்ளார்கள் என்று கூற முடியாது. வாகனத்தை இத்தனை பேர் ஓட செலுத்த முடியும் இந்த வீதிகளால் என்றதே என்று நான் கேட்கிறேன். வாகனத்துக்கு பதிவு செய்வதே பெரும்பாடாக உள்ளது. 2 வருடம் 1 வருடத்திற்கோ புதுப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே தான் ஒரு சிலரே வாகனம் வைத்து ஓடுகின்றார்கள். எந்த ஒரு சூழ்நிலை அபிவிருத்தியும் இல்லாத ஒரு கட்டத்திலே நாங்கள் முழுமையாக அபிவிருத்தி அடைந்து விட்டோம், சமகாலத்தில் நாங்கள் சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூற முடியாது. ஆகவே மாற்றுத்திறனாளிகள் இன்னும் பூரணமாக வளரவில்லை என்று கூறி, அவர்கள் தொழில்நுட்பத்தை சந்திக்கக்கூடிய நிலை என்ன உருவாகவில்லை என்று கூறி வாய்ப்பளித்தவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது சவால்களை சந்திக்கிற ஆற்றலை வளர்த்து கொள்ளவில்லை என்கின்ற அணியினுடைய 3வது பேச்சாளர் செல்லத்துறை பிருந்தாபரன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை நிறைவாக்கியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற விடயம் என்னவென்றால், இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகள் பலர் ஏனையவர்களோடு தங்கி வாழுகிற நிலைமை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு போக்குவரத்து துறையில் ஒரு வாகனத்தை சுயாதீனமாக கையாள்வதற்கு கூட உரிய முறையிலே உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுகிறது. அணுக வசதிகள் கூட சரியான முறையிலே கிடைக்கப்பெறுவதில்லை. இவ்வாறு இருக்கிற பொழுது சவால்களை சந்திக்கிற ஆற்றலை வளர்த்து கொள்வதென்பது எவ்வாறு சாத்தியம் என்கிற ஒரு செய்தியை அவர் இங்கே தந்திருக்கிறார். 2 அணிகளும் தங்களுடைய நிலை சார்ந்த கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். பல விடயங்களை தொட்டும் பல விடயங்களை விட்டும் இங்கே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சவால்கள் என்று வருகிற பொழுது துறை சார்ந்த அளவிலே நோக்கப்பட வேண்டும். அது சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இன்னும் ஏனைய துறைகள் ரீதியாக இருக்கிற சவால்களை இந்த வலு இழப்புடன் கூடிய நபர்கள் எதிர்கொள்கிறார்களா இல்லையா என்கிற செய்தியைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 அணிகளும் தங்களுடைய இயலுமைக்குட்பட்ட வகையிலான துறை சார்ந்த தகவல்களை இங்கே ஒப்பீட்டு ரீதியிலே தந்திருக்கிறார்கள். சவால்கள் என்பது அனைத்து மனிதர்களுக்கும் உரிய ஒன்றாக இருக்கிறது. அது இயலுமை உடைய நபர்களுக்காயினும் சரி, இயலாமை உடைய நபர்களுக்காயினும் சரி, சவால்கள் என்பது இருக்கத்தான் செய்கின்றன. அதனை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்கின்றோம், அதை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கான அந்த திறன்களை நாங்கள் வளர்த்து கொள்கின்றோமா என்பதிலே தான் அந்த சவால்களை சந்திக்கின்ற அந்த விடயம் அங்கே அமைந்து விடுகிறது. எனவேதான் இந்த சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்தாடல் களத்தை இந்த டான் தொலைக்காட்சி திறந்து விட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளினுடைய வாழ்வியல் செல்நறி எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது, அவர்களும் சவால்களை சந்தித்து சரிநிகர் சமானமாக வாழ்கிறார்களா என்கிற அந்த செய்தியை எங்களுடைய மக்களுக்கு ஒரு அலசல் ஊடாக வழங்குவதுதான் இந்த பட்டிமண்டபத்தினுடைய மிக பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கும் சந்திப்பதற்கும் புறக்காரணிகளும் இங்கே செல்வாக்கு செலுத்துகின்றன. ஒரு தனி மனிதன் என்பது ஒரு சமூக பிராணியாக இருக்கிறான். அவனுடைய குடும்பம், சமூகம், நாடு என்ற அடிப்படையிலே
அனைத்தும் சேர்ந்து ஒத்துழைக்கின்ற பொழுதுதான் இந்த சவால்களை சந்திப்பதும் அதை ஆரோக்கியமாக எதிர்கொள்வதென்பதும் சாத்தியமாகிறது. ஒரு விகிதாசார ரீதியாக அங்கே பல சாதனைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இன்னும் பலர் தங்களுடைய இலக்குகளை சரியான முறையிலே நிர்ணயித்து முன்கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு கருத்து இங்கே மிக முக்கியமானது. இந்த பட்டிமண்டபம் எங்களுக்கு ஒரு செய்தியை தருகிறது. இன்னமும் மாற்றுத்திறனாளிகள் சவால்களை சந்திக்கிற ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த செய்தியை எங்களுக்கு தருகிறது. இந்த பட்டிமண்டபத்தினுடைய தீர்ப்பு மாற்றுத்திறனாளிகள் சவால்களை சந்திக்கிற ஆற்றலை கொண்டிருக்கிறார்கள் என்கிறதாக அமைகிறது. ஆனால் இன்னமும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையும் காணப்படுகிறது. எனவே இந்த பட்டிமண்டபம் மாற்றுத்திறனாளிகள் சவால்களை சந்திக்கிற ஆற்றலை வளர்த்து கொள்கிறார்கள் என்கிற செய்தி இந்த பட்டிமண்டபத்தின் ஊடாக வருகிறது என்பதை சொல்லி இந்த மாற்றுத்திறனாளிகள் தின நிகழ்விலே அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த பட்டிமண்டப அரங்கை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.